சோசியல் மீடியா மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இப்போ உலகத்தில் பல நாடுகளில் பிரபல்யமாகிட்டு வருது. இந்தியாவில் கூட பல பேர் இந்த மேனேஜர் அப்படிங்கிற பதவியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பல்வேறு நாடுகளில் உள்ள கம்பெனிக்கு. இப்போ அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட சோசியல் மீடியா மேனேஜர் எங்கேயோ கொட்டாம்பட்டியில் இருக்கலாம் இல்லை வடுகப்பட்டியில் இருக்கலாம், அவர் நைட்டு உட்காந்து அங்கே அமெரிக்காவில் என்ன டைமோ டே டைமோ அப்போ இங்கே நைட்டாக இருக்கும். ஸோ இங்கே நைட்டில் உட்காந்து அவர் சோசியல் மீடியாவில் அந்த கம்பெனிக்காக சில போஸ்ட் வந்து போட்டுட்ருக்கலாம். இதை வந்து அந்த வெளிநாடுகளில் உள்ள கம்பெனிஸ் வந்து ரெண்டு வகையாக பீப்புளை ஹையர் பண்ணுறாங்க, அதாவது மாத சம்பளம் அப்படின்னு ஒரு வகை, இன்னொன்று வந்து செய்கிற வேலைக்கு அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி, இந்த வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி இன்டர்நெட் உலகம், இணையம் மூலயமா பல பொருட்களை வாங்குகிறாங்க. ஒரு கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லோரும் இன்டர்நெட்டில் தான் போகிறாங்க, கூகுள் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கம்பெனியை பற்றி தினம் வந்து அவங்களோட வெப்சைட்லேயோ இல்லை சோசியல் மீடியாலேயோ வந்து ஆர்டிக்கிள் எழுத வேண்டிய தேவை இருக்குது. ஏன் ஆர்டிக்கிள் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் வந்து முக்கியமான விஷயம். கூகுளில் நீங்கள் எந்த வேர்டை சர்ச் பண்ணாலும் அது வேர்டைத்தான் சர்ச் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தும். நீங்கள் வீடியோ ஃபார்மெட்டாவோ ஆடியோ ஃபார்மெட்டாவோ கொடுத்தா கூட அதில் என்ன வேர்டு எழுதியிருக்கீங்களோ அதைத்தான் சர்ச் பண்ண முடியும். ஸோ கூகுளால் வீடியோவையும் ஆடியோவையும் சர்ச் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி சர்ச் பண்ணுறதால இவங்க வந்து தங்களோட கம்பெனிஸ் வந்து தங்களோட ப்ராடக்ட் ஆன்லைனில் தேடுறவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கணுங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி பீப்புளை வந்து ஹையர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, கம்பெனியில் புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அதுக்கான வேலைகள் இருக்கும், இல்லை ஒரு ஹை டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், காம்படிட்டர் வந்து புதுசாக வந்திருக்கலாம், ஹை டிஸ்கவுண்ட் கொடுக்கும், இந்த மாதிரி கம்பெனி சம்மந்தமான அனைத்து சோசியல் மீடியா வேலைகளையும் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா மேனேஜர்ட்டு கொடுத்துக்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ரெண்டாவது சோசியல் மீடியாவில் நல்ல தரோ நாலேஜ் இருக்கணும், ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பின்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் பிரித்து மேலே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும், உங்களை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆர்டிக்கிள் எழுதக்கூடிய திறமையோட, இந்த மாதிரி புதுசு புதுசாக சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடக்கூடிய திறமையோட இருந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அந்த வேலையை எடுக்கலாம். சரி, இதுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? பல பெரிய கம்பெனிகள், டெல் மாதிரியான கம்பெனிகள்லாம் வந்து நல்ல சம்பளம் கொடுக்காங்க. $20,000 $25,000 வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் fiverr.com போயிட்டு சோசியல் மீடியா மேனேஜர் அப்படிங்கிற ஒரு வேர்டை சர்ச் பண்ணி பாருங்கள். அங்கே ஏகப்பட்ட பேர் வந்து இந்த கிக்கு போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆர்டிக்கிள் பேஸில் ஒர்க் பண்ணுவாங்க, அதாவது ஃப்ரீலான்சர் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதி உங்கள் சோசியல் மீடியாவுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை போஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த நிறைய கம்பெனிஸ் வந்து அப்படி தான் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அப்படியும் உங்களை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்விட்டரில் மட்டும் நீங்கள் தரவாக இருக்கீங்க அப்படின்னா, நான் ட்விட்டர் பேஸ்டு சோசியல் மீடியா மேனேஜர் இருக்க தயார், இது வந்து ஃப்ரீலான்ஸ் பேஸில் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கணும், ஆர்டிக்கிள் எழுதுகிற அளவுக்கு தகுதி இருக்கணும். ஆர்டிக்கிள்னால் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி எழுதலாம், ஆனால் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. சோசியல் மீடியாவில் தரவு நாலேஜ் இருக்கணும். இது இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு சோசியல் மீடியா மேனேஜராக ஒர்க் பண்ணலாம். அதில் உள்ள ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஎஸ் கம்பெனிங்கெலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதான் அதில் உள்ள ரிஸ்க், வேறு ஒன்றும் ரிஸ்க் கிடையாது. பேமெண்ட் வந்து ப்ராம்ப்டாக வந்துடும்.